தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வரும் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சட்டசபை தேர்தலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் கட்சித் தலைவர் விஜயகாந்தும் தேர்தல் பிரச்சாரம் துவக்க தயாராகி வருகிறார் இது தொடர்பாக தேமுதிக தலைமை அலுவலகம் சனிக்கிழமை அறிக்கை வெளியிட்டுள்ளது வரும் பதினொன்றாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி தொகுதியில் தனது முதல்கட்ட தேர்தல் பிரச்சார பயணத்தை விஜயகாந்த் துவக்குகிறார் என்று கூறப்பட்டுள்ளது பனிரெண்டாம் தேதி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் மற்றும் சென்னை மேற்கு மாவட்டத்திலும் பதினான்காம் தேதி காஞ்சிபுரம் தெற்கு மற்றும் தென்சென்னை மாவட்டத்திலும் பிரச்சாரம் செய்கிறார் தேதி திருவள்ளூர் மேற்கு மற்றும் மத்திய சென்னை மாவட்டத்திலும் பதினாறாம் தேதி வேலூர் மேற்கு மற்றும் வேலூர் கிழக்கு மாவட்டத்திலும் பதினேழாம் தேதி திருவண்ணாமலை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது